நண்பர்களுக்கு வணக்கம். தமிழர்களின் நீண்ட நெடிய வரலாற்றை படிக்கின்ற பொழுதெல்லாம் ஒவ்வொரு முறையும் ஆச்சரியமான, வியப்பான, பெருமிதமான பல தகவல்கள் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். அப்படி ஒரு 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தை ஆட்சி செய்த ஒரு மன்னன் இருந்தான். அந்த மன்னனின் பெயர் இமய வரம்பன் நெடுஞ்சேரலாதன் என்ற ஒரு மன்னன். அவர் சேர மன்னன். அந்த சேர மன்னனின் பெயர் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் என்று இருக்கின்றது. அது நெடுஞ்சேரலாதன் என்பது அவருடைய பெயர் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அது என்ன இமய வரம்பன் என்பதை நாம் ஆய்வு செய்து பார்த்தால், படித்தால் அதற்கு என்ன தகவல்கள், அதற்கான விளக்கம் நமக்கு என்ன கிடைக்கிறதென்றால், இமயமலை வரை சென்று போரிட்டு வென்றிருக்கிறான் அந்த மன்னன். அதனால் அவனுக்கு இமய வரம்பன் என்ற பட்டம் கொடுத்திருக்கிறார்கள். தான் வென்றதற்கான சாட்சியமாக இமயமலையில் சேரர்களின் சின்னமான வில்லை பதித்து விட்டு வந்தான் அந்த மன்னன் என்ற வரலாற்று செய்திகள் நமக்கு கிடைக்கிறது. இந்த வரலாற்று செய்தியை நமக்கு எது தருகிறதென்றால், சங்க இலக்கியங்கள் தருகிறது. அந்த சங்க இலக்கியத்தில் எந்த நூல் இந்த செய்தியை தருகிறதென்றால், சங்க இலக்கியத்தில் புறப்பொருள் பற்றி அதிகமாக பேசக்கூடிய புறப்பொருள் நூலான பதிற்று பத்து இந்த செய்தியை நமக்கு தருகிறது. அந்த இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் இமயமலை வரை சென்று வென்றிருக்கிறான். அந்த அப்படி போரிட்டு வென்று கிடைத்த அனைத்து செல்வங்களையும் பொருள்களையும் தனது மக்களோடும் போர் வீரர்களோடும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய கொடை உள்ளம் கொண்டவனாக அந்த நெடுஞ்சேரலாதன் இருந்திருக்கிறான் என்ற செய்திகளையெல்லாம் நமக்கு சங்க இலக்கிய நூல்களுள் ஒன்றான பதிற்று பத்து பதிவு செய்திருக்கிறது. அந்த பதிற்று பத்தை பற்றிய ஒரு சிறு பார்வையைத்தான் இந்த சங்க இலக்கிய அறிமுகத்தொடர் நிகழ்வில் இன்று நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். தமிழகத்தை பல்வேறு அரசர்கள், மன்னர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள் சங்ககாலத்தில். அப்படி அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால், மூவேந்தர்கள் ஆட்சி செய்தார்கள் என்பதை நாம் பலமுறை படித்திருக்கிறோம். நாம் அறிந்த செய்தி, சேர சோழ பாண்டியர் என்ற மூவேந்தர்கள், பெரும் மன்னர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள் சேர பகுதிகளாகும். சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு என்று நாம் படித்திருக்கிறோம். இதை தவிர்த்து சிறு சிறு நிலப்பகுதிகளை ஆட்சி செய்த குறுநில மன்னர்களும் வாழ்ந்திருக்கிறார்கள். இப்படி சேர சோழ பாண்டியன் என்ற இந்த மூவேந்தர்கள் இருக்கின்ற இந்த பட்டியலில் சேர மன்னர்களை பற்றி முழுக்க முழுக்க சேர மன்னர்களின் ஆட்சித்திறன், அவர்களின் ஆட்சி செய்த அந்த பாங்கு எப்படி, அவர்களின் ஆட்சியில் மக்கள் எப்படி இருந்தார்கள், அவர்களின் கொடைத்திறன், அவர்களின் படைத்திறன், இதை போன்ற முழுக்க முழுக்க சேர மன்னர்களை பற்றிய பதிவு செய்த ஒரு சங்க இலக்கிய நூல் என்பது என்னவென்றால், அதுதான் பதிற்று பத்து. அந்த பதிற்று பத்து என்ற அந்த பெயர் பத்து பத்து என்று நாம் பிரிக்கலாம். பத்து பத்து என்று பிரிக்கலாம். சேர மன்னர்களின், பத்து சேர மன்னர்களின் வரலாற்றை, அவர்கள் பற்றிய செய்திகளை பத்து பத்தாக தொகுத்திருக்கின்ற ஒரு நூல் தான் பதிற்று பத்து. அதை எப்படி தொகுத்திருக்கிறார்கள், எப்படி உருவாக்கியிருக்கிறார்கள் என்றால், சேர மன்னர்கள், பத்து சேர மன்னர்களை எடுத்துக்கொண்டு அந்த பத்து சேர மன்னர்களை, ஒவ்வொரு சேர மன்னர்களை பற்றியும் பத்து பத்து பாடல், அதை ஒரு புலவர் பாடியிருக்கிறார். அதை போல பத்து சேர மன்னர்களை பற்றி பத்து பத்தாக, ஆக மொத்தம் 100 பாடல்கள். இந்த 100 பாடல்கள் சேர்ந்த அந்த தொகுப்பு தான் பதிற்று பத்து என்ற வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நூல். இந்த நூலின் மூலமாக நாம் பல செய்திகளை அறிந்து கொள்ள முடிகிறது. அதாவது, ஆட்சி எப்படி மன்னர்கள் செய்தார்கள், அந்த சேர மன்னர்களின் ஆட்சி எப்படி இருந்தது, அந்த ஆட்சியில் மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அவர்களின் சூழல் எப்படி இருந்தது, வறுமையாக இருந்தார்களா, வளமாக இருந்தார்களா போன்ற புறப்பொருள் சார்ந்த தகவல்களை அதிகமாக வைத்திருக்கின்ற, அதிகமாக பதிவு செய்திருக்கின்ற ஒரு நூல் பதிற்று பத்து. அதாவது, நாம் எட்டு தொகை நூல்களை பற்றி கடந்த பதிவில் பார்த்தோம். நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, இந்த 3 நூல்களுமே முழுக்க முழுக்க அகத்திணை நூல், காதலை அதிகம் போற்றுகிற ஒரு நூல். இந்த பதிற்று பத்து முழுக்க முழுக்க புறத்திணை சார்ந்த நூல், மக்களின் வாழ்க்கையை, அரசர்களின் போர் செய்த அந்த பாங்கை அதிகமாக சொன்ன ஒரு நூல் பதிற்று பத்து.
பதிற்றுப்பத்தை சொல்லுகின்ற பொழுது இந்த பத்து பத்து என்று சொன்னேன். அந்த பத்து பத்து எந்த மன்னர்களை பற்றி பாடியிருக்கிறார்கள், யார் பாடியிருக்கிறார்கள் என்ற தகவலை மட்டும் நண்பர்களுக்கு நான் இதை படித்து பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். முதல் பத்தும் கடைசி பத்தும் வரலாற்றில் ஆய்வு செய்யும் பொழுது கிடைக்கவில்லை என்ற தகவல் நமக்கு இருக்கிறது. முதல் பத்தும் கடைசி பத்தும் நமக்கு கிடைக்கவில்லை. மொத்தம் 80 பாடல்கள் தான் நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த 10 பாடல்கள் பற்றிய தகவல்கள் இதுதான். முதல் 10 யார் பாடினார் என்று தெரியவில்லை. பாடப்பட்ட சேர மன்னனின் பெயர் உதியஞ்சேரலாதன் என்ற மன்னனை பற்றி பாடியிருக்கலாம் என்ற ஒரு தகவலோடு முதல் 10 பற்றிய செய்திகளை சொல்லுகிறார்கள். இரண்டாம் பத்து எந்த மன்னனை பற்றி பாடியிருக்கிறார்கள் என்றால், நான் முன் தொடக்கத்தில் சொன்ன அந்த இமய வரம்பன் நெடுஞ்சேரலாதன் அந்த மன்னனை பற்றி, இமய வரம்பன் நெடுஞ்சேரலாதன் என்ற மன்னனை பற்றி இரண்டாம் பத்தில் 10 பாடல்கள் இருக்கிறது. அதை பாடியவர் எந்த புலவர் என்றால், குமட்டூர் கண்ணனார் என்ற அந்த புலவர் இமய வரம்பன் நெடுஞ்சேரலாதன் என்ற அந்த மன்னனை பற்றிய 10 பாடல்களை பாடியிருக்கிறார். மூன்றாம் 10 யாரை பற்றி பாடியிருக்கிறார்கள் என்றால், இமயவரம்பனுடைய தம்பி, இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் என்று சொன்ன அந்த மன்னனுடைய தம்பி பல்யானை செல் கெழுக்குட்டுவன், பல்யானை செல் கெழுக்குட்டுவன் என்ற மன்னனை பற்றிய 10 பாடல்கள் தான் மூன்றாம் 10 இடம்பெற்றிருக்கிறது. அதை பாடியவர் பாளை கௌதமனார் என்ற புலவர் தான் மூன்றாம் 10 பாடியிருக்கிறார். நான்காம் 10 யார் பாடியிருக்கிறார் என்றால், எந்த புலவர் நான்காம் 10 பாடியிருக்கிறார்கள் என்றால், காப்பியாற்று காப்பியனார் என்ற ஒரு புலவர் நான்காம் 10 பாடியிருக்கிறார். எந்த மன்னரை பற்றி, எந்த சேர மன்னரை பற்றி அந்த பாடல்கள் அமைந்திருக்கின்றன என்றால், கலங்காய்கண்ணி நார்முடிச்சேரல் என்ற சேரமன்னனை பற்றி நான்காம் 10 அமைந்திருக்கிறது. அதில் உள்ள 10 பாடல்கள். ஐந்தாம் 10 பரணர் என்ற புலவர் பாடியிருக்கிறார். பாடிய எந்த சேர மன்னரை பற்றி பாடிய அந்த பாடல்கள் என்றால், கடல் பிறர்க்கு ஓட்டிய செங்குட்டுவன் என்ற அந்த சேர மன்னனை பற்றிய 5-10 பாடப்பட்டிருக்கிறது. 6-10 காக்கை பாடினியார் என்ற புலவர் பாடியிருக்கிறார். ஆடுகோட் பாட்டு சேரலாதன் என்ற மன்னனை பற்றிய 6-10 அமைந்திருக்கிறது. 7-10 பாடியவர் கபிலர். இவர் எந்த சேர மன்னரை பற்றி பாடியிருக்கிறார் என்றால், செல்வ கடுங்கோ வாழியாதன் என்ற மன்னரை பற்றி, சேர மன்னனை பற்றி 7-10 அமைந்திருக்கிறது. 8-10 அரிசில் கிடார் என்ற புலவர் பாடியிருக்கிறார். அரிசில் கிழார் பாடிய அந்த 8-10 எந்த சேர மன்னனை பற்றி பாடியிருக்கிறார் என்றால், தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்பொறை என்ற அந்த மன்னனை பற்றிய, சேர மன்னனை பற்றிய தகவல்கள் பாடல்கள் 8-10 இடம்பெற்றிருக்கின்றன. 9-10 பெருங்குன்றூர் கிழார் என்ற புலவர் பாடியிருக்கிறார். யாரை பற்றி என்றால், குடக்கோ இளஞ்சேரல் இரும்பொறை என்ற மன்னனை பற்றிய 9-10 அமைந்திருக்கிறது. 10-10 பற்றிய செய்திகள் இல்லை. அதை பற்றிய எந்த புலவர் பாடினார், யாரை பற்றி பாடினார் என்ற தகவல்கள் சந்தேகத்திற்கு இடம் பெற்ற ஒரு பெயராக இருக்கிறது. அதனால் முதல் 10 பத்தாம் 10 நமக்கு கிடைக்கவில்லை. 80 பத்துகள் மட்டும், அதாவது 80 நூல்கள் மட்டும், 8 பத்துகள் மட்டும் இந்த பதிற்றுப்பத்தில் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த 80 பாடல்களையும் பற்றி படிக்கின்ற பொழுது, சேர மன்னர்கள் எப்படி ஆட்சி செய்தார்கள், அவர்களின் ஆட்சி திறன் எப்படி இருந்தது என்ற செய்திகளையெல்லாம் பதிற்றுப்பத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். அடுத்ததாக சங்க இலக்கிய அறிமுகத் தொடரில் பரிபாடலை பற்றி நாம் தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். நன்றி.